திமுக அதிமுக மதிமுக தேமுதிக என பெரிய கட்சிகள் முதல் சிறிய கட்சிகள் வரை திராவிடம் என்ற சொல்லை தாங்கிய நூற்றுக்கணக்கான கட்சிகள் இயக்கங்கள் தமிழ்நாட்டில் அதிகாரப்பூர்வமாகவும் பதிவு செய்யப்படாமலும் இயங்கி வருகின்றன இத்தனை திராவிட கட்சிகள் இருந்தாலும் அதிக வாக்கு வங்கியை வைத்திருக்கும் ஒரே கட்சி என்றால் அது அதிமுக தான் ஆம் தமிழகத்தில் அதிக வாக்கு வங்கி ஒரு கட்சிக்கு இருக்கிறது என்றால் அது அதிமுகவுக்கு மட்டும்தான் திமுகவிலிருந்து பிரிந்தாலும் திமுகவை ஒப்பிடும்போது போது அதிமுகவே அதிக வாக்கு வங்கியை வைத்திருக்கிறது தொடக்கத்தில் காங்கிரசிலும் அதன் பிறகு திராவிடர் கழகத்திலும் பின்பு திமுகவிலும் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருந்த எம்ஜிஆர் திமுகவின் பொருளாளராக இருந்தபோது அந்த கட்சியிலிருந்து விலகி புதிதாக கட்டமைத்த கட்சி அதிமுக இதுவே பிற்காலத்தில் இன்று அழைக்கப்படுவது போல அஇஅதிமுக என்று ஆனது அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் தேசிய கட்சியாக மாறியது எம்ஜிஆர் தீவிரமாக நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தனது திரைப்படங்களில் அரசியல் வசனம் கட்டாயம் இடம்பெறும் வகையில் பார்த்துக்கொள்வார் எம்ஜிஆர் விரும்பாவிட்டாலும் அனல் பறக்கும் அரசியல் வசனங்கள் இடம்பெறும் அண்ணா தன் தளபதிகளோடு மேடையில் முழங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அண்ணா மீது எம்ஜிஆர் கொண்ட பாசம் அவரை திரையில் முழங்க வைத்தது இதுவே திராவிட இயக்கத்தின் மீதான ஈர்ப்பையும் காதலையும் மக்கள் மத்தியில் விதைத்தது மக்களுக்கு நெருக்கமான கதாபாத்திரங்களில் நடித்துக் கொண்டிருந்த எம்ஜிஆர் அரசியல் பேசுவதோடு மட்டுமல்லாமல் தேர்தல் அரசியலிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தார் திமுகவில் படிப்படியாக வளர்ந்த எம்ஜிஆர் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்திற்கும் தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் பரங்கிமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் இருபது ஆண்டுகளுக்கும் மேல் அரசியலில் இருந்த எம் எம்எல்ஏ என்ற அங்கீகாரம் கொடுத்தது பரங்கிமலை சட்டமன்ற தொகுதி படிப்படியாக கட்சி கொள்ளும் தன்னை கொண்ட எம்ஜிஆர் கட்சியின் பொருளாளராகவும் செயல்பட்டு வந்தார் அண்ணாவின் மறைவுக்குப் பிறகு முதலமைச்சராக கருணாநிதி பொறுப்பேற்றதும் எம்ஜிஆர் அமைச்சரவையிடம் கேட்டதாகவும் ஆனால் நடிகருக்கு அமைச்சரவையில் இடமளிக்க திமுக விரும்பாததாகவும் தகவல்கள் வெளியானது தொடர்ந்து மன வருத்தத்தில் இருந்த எம்ஜிஆர் தன் பேச்சிலும் ஆதங்கத்தை வெளிப்படுத்த துவங்கினார் திமுகவுக்கு தாருங்கள் இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவோம் ஊழல் இருக்காது நேர்மை இருக்கும் என்று சொன்னேனே அப்படிப்பட்டவைகள் கழகத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புவதற்கு சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லையா என்று எம்ஜிஆர் பொதுக்கூட்ட மேடைகளில் பேசியது கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது எம்ஜிஆருக்கு எதிராக புகார்கள் கட்சி தலைமையிடம் குவிந்து கொண்டே இருந்தன திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் பலர் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தனர் கட்சியின் செயற்குழுவிலும் பொதுக்குழுவிலும் பேச வேண்டியதை பொதுக்கூட்டங்களில் பேசுகிறார் கட்சி தலைமை இதை அனுமதிக்க கூடாது இதனால் கட்சி பொருளாளர் பொறுப்பிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுவதாக கட்சி தலைமையிடமிருந்து அறிவிப்பு வெளியானது இதற்கு எம்ஜிஆர் தரப்பு வெளியிட்ட அறிக்கையும் திமுகவுக்குள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ஒரு கட்டத்தில் தன் ஆதரவாளர்களோடு கட்சியிலிருந்து விலகி அண்ணாவின் தொண்டரான அனகாபுத்தூர் ராமலிங்கம் என்பவர் வைத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் எம்ஜிஆர் ஒரு சாதாரண தொண்டன் தொடங்கிய கட்சியில் என்னை இணைத்துக் கொண்டேன் என்று அறிவித்த எம்ஜிஆர் அதன் பிறகு ராமலிங்கத்தை சட்டமன்ற மேல் சபை உறுப்பினராகவும் ஆக்கினார் மேலும் இந்த கட்சிக்கு அண்ணாதான் நிரந்தர தலைவர் அதற்கு அடுத்த பொதுச்செயலாளர் செயலாளர் பதவியைத்தான் அடுத்தவர் வகிக்க வேண்டும் என்ற விதிமுறையையும் வகுத்து தேர்தலை சந்தித்தார் யாராலும் வீழ்த்த முடியாத உயரத்தில் நடிகராக நடிகர் சங்க தலைவராக இருந்த அனுபவம் கொண்டதால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அலையும் எம்ஜிஆர் பக்கம் வீசியது எம்ஜிஆருக்கு பக்கபலமாக அப்போதைய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் இந்திரா காந்தியும் இருந்தார் திமுக கொடி போலவே கருப்பு சிவப்பு நிறமுள்ள கொடியில் அண்ணாவின் படம் பொறிக்க முடிவு செய்தார் எம்ஜிஆர் இதற்கான வடிவமைப்பு பணிகளை எம்ஜிஆரின் கலை இயக்குநராக இருந்த அங்கமுத்துவிடம் ஒப்படைக்கப்பட்டது ஓவியக் கல்லூரியில் படித்து முடித்திருந்த நகைச்சுவை நடிகர் பாண்டு கட்சியின் கொடியை முழுவதுமாக வரைந்து கொடுத்து தற்போதைய அதிமுக கொடியை உருவாக்கினார் அதிமுகவின் சின்னமாக இரட்டை இலை கிடைத்ததும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம்தான் திமுகவிலிருந்து பிரிந்த அதிமுக தேர்தலை எப்படி சந்திக்கும் என்றே சந்தேகம் மக்கள் மத்தியில் இருந்த காலகட்டத்தில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இடைத்தேர்தல் வந்தது அப்போதைய திமுக எம்பியாக இருந்த ராஜாங்கம் இயற்கை எய்தினார் இதையடுத்து இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது அதுவரை சுயேச்சைகள் மட்டுமே பெற்று வந்த இரட்டை இலை சின்னத்தை முதன் முதலாக கட்சிக்காக தேர்வு செய்தார் எம்ஜிஆர் புதிதாக உருவான கட்சி பசுமையாய் துளிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த சின்னத்தை தேர்வு செய்தார் அதிமுக சார்பில் வழக்கறிஞர் மாயத்தேவர் நிறுத்தப்பட்டார் இந்த தேர்தலில் அதிமுக எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று போராடியது ஆளும் திமுக தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் அனைத்தையும் உடைத்து அதிமுக வெற்றி பெற்றது பதிவான வாக்குகளில் ஐம்பத்து இரண்டு சதவிகித வாக்குகளை அதிமுகவின் வேட்பாளர் மாயத்தேவர் பெற்றிருந்தார் இதுதான் அதிமுகவுக்கும் அதன் இரட்டைகளை சின்னத்துக்கும் கிடைத்த முதல் வெற்றி திமுக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் செய்த ஊழல்கள் என்ற தலைப்பில் பெரிய பட்டியலை தயாரித்து எடுத்துக்கொண்டு ஆளுநர் முதல் குடியரசுத் தலைவர் வரை சென்று சந்தித்தார் எம்ஜிஆர் இதற்கு கருணாநிதியின் தரப்பில் ஆதாரமற்றவை என்ற பதிலும் கொடுக்கப்பட்டது அந்த நேரத்தில் மாநில சுயாட்சி என்ற முழக்கத்தை எழுப்பிக் கொண்டிருந்த திமுகவையும் கருணாநிதியையும் முடக்க ஒரே வழி எம்ஜிஆர் தான் என நினைத்த இந்திரா காந்தி அவரை பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டார் இதற்காக சர்க்காரியா கமிஷன் என்ற பெயரில் ஒரு விசாரணை ஆணையமும் அமைக்கப்பட்டது இந்த ஆணையத்தில் எம்ஜிஆர் ஆஜராகி திமுகவுக்கு எதிராக சாட்சி சொல்லவும் இல்லை தமிழக அரசியல் களமும் அதுவரை காங்கிரஸ் திமுக என்று இருந்ததிலிருந்து மாறி திமுக அதிமுக என்ற நிலை உருவானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு காமராஜர் மறைந்த பிறகு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலமே இல்லாத நிலை உருவானது அப்போது இந்திரா காந்தி அரசு எமர்ஜென்சி அறிவித்திருந்த காரணத்தினால் தேர்தலும் ஓராண்டு தள்ளி போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க மெகா கூட்டணியை அமைத்தது எம்ஜிஆர் தலைமையிலான அஇஅதிமுக அந்த அணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அகில இந்திய பார்வர்டு பிளாக் ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்தன அதுவரை இந்தியாவின் மிகப்பெரிய மாநில கட்சியாக உருவாகியிருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு சவால் விடுக்கும் அளவுக்கு அதிமுகவின் வளர்ச்சி இருந்தது இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக கூட்டணி மொத்தம் நூற்று முப்பது இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது அதிமுக மட்டும் இருநூறு தொகுதிகளில் போட்டியிட்டது எதிர்த்து போட்டியிட்ட ஆளும் கட்சியான திமுக வெறும் நாற்பத்தி எட்டு இடங்களை மட்டுமே கைப்பற்றியது இதில் அதிமுக பெற்ற வாக்குகள் கிட்டத்தட்ட முப்பது புள்ளி மூன்று ஆறு சதவிகிதம் திமுகவை அதிமுக வீழ்த்தியதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன எம்ஜிஆரோடு நெடுஞ்செழியன் உள்ளிட்ட பல தலைவர்கள் அதிமுகவுக்கு சென்று விட்டனர் அது திமுக மீது பல ஊழல் புகார்களும் அன்று வைக்கப்பட்டிருந்தது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இடைத்தேர்தல்களிலும் உள்ளாட்சி தேர்தல்களிலும் அதிமுக வெற்றி பெற்றது மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றுக் கொடுத்தது புதிதாக உருவான அதிமுகவின் தேர்தல் உள்ளிட்ட பொருட்செலவுகளை சமாளிக்க தமிழகத்தின் பெரும்பாலான தொழிலதிபர்கள் அதிக அளவில் நிதியையும் கொடுத்திருந்தனர் திண்டுக்கல் இடைத்தேர்தலிலேயே ஒரு கோடி ரூபாய்க்கும் மேல் அதிமுகவுக்கு நிதி கிடைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதன்முறையாக அதிமுக அமைச்சரவை அமைந்ததிலிருந்து எதிர்க்கட்சி தங்கள் மீது எந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்க கூடாது என்பதை கருத்தில் கொண்டே செயல்படத் தொடங்கினார் எம்ஜிஆர் சட்டமன்ற தேர்தலில் மட்டுமின்றி நாடாளுமன்ற தேர்தலிலும் இருபது இடங்களை அதிமுக கைப்பற்றியிருந்தது இவர் ஆட்சி செய்யக்கூடாது இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர் என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்டு வழக்கு தொடுக்கப்பட்டு எல்லாவற்றையும் முறியடித்து வெற்றிகரமாக தன் ஆட்சியை தொடர்ந்தது எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக எண்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்தது திமுக கூட்டணி முப்பத்தி ஏழு இடங்களிலும் அதிமுக கூட்டணி வெறும் இரண்டு இடங்களிலும் மட்டுமே வெற்றி பெற்றது வேகமாக வளர்ந்த அதிமுகவின் சாம்ராஜ்யம் விரைவில் கீழே விழுந்துவிட்டது என்று விமர்சிக்கப்பட்ட சூழலில் அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலிலும் பிரம்மாண்டமான வெற்றியை அதிமுக பெற்றது நூற்று இருபத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக எம்ஜிஆர் தலைமையில் ஆட்சி அமைத்தது உடல்நிலை சரியில்லாமல் எம்ஜிஆர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது நூற்று முப்பத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக எம்ஜிஆர் தலைமையில் அதிமுக ஆட்சி தமிழகத்தில் அமைந்தது அதேபோல போல நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுக பன்னிரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு தற்காலிகமாக ஜானகி ராமச்சந்திரன் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அதன் பிறகு அதிமுக இரண்டாக உடைந்தது எம்ஜிஆர் தேடி பிடித்த இரட்டை இலை சின்னம் முதல் முறையாக முடக்கப்பட்டது ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணியும் எம்ஜிஆரின் மனைவி ஜானகிய ராமச்சந்திரன் தலைமையில் ஒரு அணியும் உருவானது அதிமுக இரண்டு அணியாக தேர்தலை சந்தித்ததால் அதிமுகவின் வாக்குகள் சிதறிப்போயின இது திமுகவுக்கு சாதகமாக மாறவே எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது அடுத்து வந்த தொண்ணூற்று ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை முழுமையாக கைப்பற்றி தலைமை ஏற்று தேர்தல் காலத்தில் களமாடினார் ஜெயலலிதா அதிமுக கூட்டணி இருநூற்று இருபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றது இதில் அதிமுக மட்டும் நூற்று அறுபத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது திமுக கூட்டணி ஏழே இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது தொன்னூற்றி ஓராம் ஆண்டு முதல் தொன்னூற்று ஆறாம் ஆண்டு வரையிலான ஜெயலலிதா தலைமை ஏற்று நடத்திய அதிமுக ஆட்சி கடுமையான விமர்சனங்களை சந்தித்தது சொத்து குவிப்பு வளர்ப்பு மகன் திருமணம் என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அதிமுகவுக்கு எதிரான அலையை தமிழக மக்கள் முன்பு விதைத்தது இதனால் அடுத்து நடைபெற்ற தொன்னூற்று ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வரலாறு காணாத வகையில் மிகா வெற்றி பெற்றது பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் ஜெயலலிதாவே எட்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார் அதிமுக நான்கு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்த மூப்பனார் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் திமுகவோடு கூட்டணி அமைக்க திமுக நூற்று எழுபத்தி மூன்று இடங்களிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் முப்பத்து ஒன்பது இடங்களிலும் வெற்றி பெற்றன காங்கிரஸ் கட்சியால் தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை அதிமுக வெற்றி பெற்ற நான்கு தொகுதியில் அறந்தாங்கியும் ஒன்று தற்போதைய திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதியின் எம்பியாக இருக்கும் திருநாவுக்கரசர் அதிமுக சார்பில் அறந்தாங்கி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஜெயலலிதாவோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அதிமுகவிலிருந்து பிரிந்து எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் புதிய கட்சியை துவங்கினார் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இரண்டாவது முறையாக அதிமுக பிரிவை சந்தித்தது பின்னாளில் இந்த கட்சி பாஜகவோடு இணைக்கப்பட்டு அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியில் ஐக்கியமானார் திருநாவுக்கரசர் தொன்னூற்று ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நான்கு தொகுதியில் மட்டுமே வென்றிருந்த அதிமுக அடுத்து நடைபெற்ற இரண்டாயிரத்தி ஓராமான சட்டமன்ற தேர்தலில் நூற்று தொன்னூற்று ஆறு இடங்களில் வெற்றி பெற்று திமுக கூட்டணியை படு தோல்வியடைய செய்தது அதிமுக அணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் பாமக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட பெரிய கட்சிகள் இடம்பெற்றிருந்தன இதில் அதிமுக மட்டும் நூற்று முப்பத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது திமுக கூட்டணி முப்பத்தி ஏழு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த இந்த ஆட்சி காலத்தில் டான்சி வழக்கில் ஜெயலலிதாவுக்கு எதிரான தீர்ப்பு வெளியானது அதன் காரணமாக ஜெயலலிதாவால் முதலமைச்சராக தொடர முடியாத ஏற்பட்டது அப்போது அதாவது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வரை ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக செயல்பட்டார் அடுத்து நடைபெற்ற இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அணி அறுபத்தி ஒன்பது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று தோல்வியை தழுவியது திமுக அணி நூற்று அறுபத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி பீடத்தை பிடித்தது கடந்த தேர்தலில் அதிமுக அணியில் இடம்பெற்றிருந்த பாமக இந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு பதினெட்டு இடங்களில் வெற்றி பெற்றது விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக முதல் முறையாக தேர்தல் களம் கண்டு எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் குறைவான இடங்களிலேயே அதிமுக வென்றது இந்த தேர்தலில் திமுக பதினெட்டு இடங்களிலும் அதிமுக ஒன்பது இடங்களிலும் வெற்றி பெற்றன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகுதான் திமுகவும் காங்கிரசும் பல்வேறு நெருக்கடிக்கு உள்ளாகின இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் காங்கிரஸ் மீது ஏராளமான ஊழல் புகார்களை முன்வைத்தது பாஜக அப்போது பாஜகவின் இந்த பிரச்சாரம் தமிழகத்தில் காங்கிரஸ் கூட்டணி இடம்பெற்றிருந்த திமுகவையும் பாதித்தது டூ ஜி ஊழல் புகார் விஸ்வரூபம் எடுத்திருந்த நேரம் என்பதால் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அதிமுக கூட்டணியை ஆதரிக்கும் முடிவுக்கு ஏறத்தாழ வந்துவிட்டனர் கடந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்ட தேமுதிக இந்த முறை அதிமுக கூட்டணியில் சேர்ந்து கொண்டது அதிமுக தேமுதிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் என பிரம்மாண்டமான கூட்டணி அமைத்து மொத்தமுள்ள இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளில் இருநூற்று மூன்று தொகுதிகளை இந்த அணி கைப்பற்றியது திமுக வெறும் இருபத்தி மூன்று தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது திமுகவை விட அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருந்த காரணத்தால் தேமுதிகவுக்கு எதிர்க்கட்சி வரிசையில் அமரும் வாய்ப்பு கிட்டியது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்தியா முழுவதும் மோடி அலை வீசிக் கொண்டிருந்த நேரம் அது அதிமுக அனைத்து தொகுதிகளிலும் தனித்து போட்டி என்று அறிவித்ததோடு மோடியா இல்லை லேடியா என தமிழகத்தில் சூறாவளி பிரச்சாரம் செய்தார் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா காங்கிரஸ் எதிர்ப்பில் இருந்த தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக அதிமுகவை ஆதரிக்கவே முப்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றது அதிமுக இந்த வெற்றி அதிமுகவை இந்திய அளவில் மூன்றாவது பெரிய கட்சியின் இடத்திற்கு இட்டுச் சென்றது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இருநூற்று எண்பத்தி இரண்டு இடங்களிலும் காங்கிரஸ் நாற்பத்தி நான்கு இடங்களிலும் அதிமுக முப்பத்தி ஏழு இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தன நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு ஜெயலலிதா மீதான குவிப்பு வழக்கின் தீர்ப்பு வெளியானது இதில் தண்டனை பெற்றதால் ஜெயலலிதா சிறை செல்ல நேர்ந்தது அதனால் அப்போதைய நிதியமைச்சராக இருந்த ஓ மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார் இந்த வழக்கின் மேல்முறையீட்டில் ஜெயலலிதா விடுதலை செய்யப்படவே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அதிமுகவின் இரட்டைகளை சின்னமே போட்டியிட்டது கூட்டணியில் எந்த பெரிய கட்சியும் இல்லை இருநூற்று இருபத்தி ஏழு தொகுதிகளில் நேரடியாக அதிமுகவும் ஏழே தொகுதிகளில் அதன் கூட்டணி கட்சிகளும் போட்டியிட்டன இதில் அதிமுக நூற்று முப்பத்தி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்று தொடர்ச்சியாக இரண்டாவது முறையும் ஆட்சி அமைத்தது எம்ஜிஆருக்கு பிறகு அடுத்தடுத்து இரண்டு முறை ஆட்சி அமைத்த பெருமைக்கு சொந்தக்காரரானார் ஜெயலலிதா விஜயகாந்த் தலைமையில் தமிழகத்தில் அமைந்திருந்த மூன்றாவது அணி அதாவது மக்கள் நல கூட்டணி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல் முடிவு வெளியான அடுத்த சில மாதங்களிலேயே உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கவே மூன்றாவது முறையாக முதலமைச்சரானார் ஓ பி எஸ் இவர் பதவியேற்ற மூன்று மாதங்களில் ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவை அதிமுகவின் சட்டப்பேரவைத் தலைவராக அதிமுக எம்எல்ஏக்கள் தேர்வு செய்தார்கள் முதலமைச்சராக இருந்த ஓ பி எஸ் ராஜினாமா செய்து சசிகலாவுக்காக வழிவிட்டார் சசிகலா தன்னை கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வைத்ததாக கூறி ஓ பி எஸ் போர்க்குடி தூக்கவே அதிமுக நிர்வாகிகள் இரண்டு அணிகளாகப் பிரிந்தனர் ஆனால் சசிகலா முதலமைச்சராக பதவியேற்பதற்குள் குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டு தீர்ப்பு வெளியாகி சிறை செல்ல நேர்ந்தது நான்கு ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படவே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் ஓ பி இபிஎஸ் என இருதரப்பு தங்களுக்குத்தான் கட்சியை நிர்வகிக்கும் உரிமையும் ஆதரவும் இருப்பதாக போர்க்குடி தூக்கவே இரட்டை இலை சின்னம் இரண்டாவது முறையாக முடக்கப்பட்டது ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு அவர் எம்எல்ஏவாக இருந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது இதில் அதிமுக இரண்டு அணிகளாக பிரிந்து தேர்தலை சந்திக்க தயாரானது அம்மா அணியின் வேட்பாளராக டி டி வி தினகரனும் புரட்சி தலைவி அம்மா அணியின் வேட்பாளராக மதுசூதனனும் களமிறங்கினர் இந்த தேர்தலில் பணப்பட்டுவாடா அதிகமானதாக கூறப்பட்டு தேர்தலே ரத்து செய்யப்பட்டது மீண்டும் தேர்தல் நடத்தப்படுவதற்குள் எடப்பாடி பழனிசாமிக்கும் டிடிவி ஜனகரனுக்கும் இடையேயான விரிசல் அதிகமாகவே டிடிவி ஜனகரன் கட்சியின் நலனுக்காக கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் அதே நேரத்தில் இரு அணியாக பிரிந்திருந்த எடப்பாடி பழனிசாமியும் ஓ பி ஒன்றாக அணைந்தனர் அடுத்து நடத்தப்பட்ட இடைத்தேர்தலில் டிடிவி ஜனகரன் சுயேச்சாக களமிறங்கி வெற்றி பெற்றார் எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவருமே தோல்வியை தழுவினர் முடக்கப்பட்டிருந்த இரட்டைகளை சின்னம் ஓ பி எஸ் அணிக்கு சொந்தமானது ஜெயலலிதா வகித்த பொதுச் செயலாளர் பதவியை அப்படியே விட்டுவிட்டு கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் பொறுப்பேற்றனர் அதிமுக அமைச்சரவையில் இவர்களே முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டனர் டிடிவி தினகரனை ஆதரித்த அதிமுக எம்எல்ஏக்கள் நீக்கப்படவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடத்தப்பட்டது இந்த தேர்தல் முடிவில் அதிமுக ஆட்சி கலைந்துவிடும் என எதிர்க்கட்சிகள் கூறி வந்த சூழலில் பெரும்பான்மை நிரூபிக்கும் அளவுக்கு இடைத்தேர்தலில் வெற்றியும் பெற்றது அதிமுக ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுக தயாராகி வருகிறது எம்ஜிஆர் தொடங்கி ஜானகி ராமச்சந்திரன் ஜெயலலிதா ஓபிஎஸ் இபிஎஸ் என பல்வேறு தலைமைகளை அதிமுக தன்னகத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது கட்சி மூன்று முறை பிளவுகளையும் சந்தித்திருக்கிறது ஆனால் அதிமுக இரட்டை இலை இன்னும் தாரக மந்திரம் அதன் தொண்டர்களை இன்னும் கட்டிப் போட்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் தலைமைகள் மாறினாலும் என்றும் மாறாதிருக்கும் தொண்டர்களால் என்றும் வழநடத்தப்படும் அஇஅதிமுக